உங்களை சந்திக்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, இப்போது தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணி அப்படின்றது வந்து ஒரு 22 மாநிலங்களில் தொடர்ந்து இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நெசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வருகிற தலித் மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து கேள்விக்குட்படுத்தி வருகிற ஒரு இயக்கங்கள் சார்பில், அதில் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அதில் இருக்குது. தமிழகத்தில் வந்து தீவிரமாக போராடிட்டு வந்துட்டுருக்கிற தற்போது பல்வேறு மட்டங்களில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் நிகழ்கிற ஒடுக்கப்படுற பிரச்சனைகளை தொடர்ந்து ஒரு பொது சமூகம் வாயிலாக எல்லா இடத்துலையும் பேசிட்டு வந்துட்டுருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் இணைந்து நடத்துகிற வருகிற 4, 5, 6 அந்த தினங்களில் ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு மாநாடு வந்து இங்கே மதுரையில் நடத்த திட்டமிட்டப்படுகிறது. அதில் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்து அதை என்ன சொல்கிறது, அதுதான் மாநாடை வந்து நடத்தப்போது. இதுக்கு வந்து தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணி அப்படின்ற தலைப்பில் வந்து இந்த மாநாடு நடைபெறும். இந்த மாநாட்டில் வந்து முக்கியமாக என்னென்ன பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க போகிறோம் அப்படின்றது வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்க பேப்பரில் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து இப்போது சமீப காலங்களில் வந்து இடஒதுக்கீடு அப்படின்ற பிரச்சனை வந்து யாருக்கான பிரச்சனை, யாரெல்லாம் இடஒதுக்கீடு வந்து அனுபவிச்சிட்ருக்காங்க, இல்லை இடஒதுக்கீடு தேவையா தேவையில்லையா, இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து ஒதுக்கீடா இல்லை வந்து பங்கீடா அப்படின்ற இடத்துல வந்து நம்ம அதை டிஸ்கஷனை வந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. இடஒதுக்கீடு என்பது வெறும் தலித்களுக்கு மட்டும்தானா, இல்லை வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் தொடர்ந்து இடஒதுக்கீடு சலுகையில் அல்ல உரிமைகள் வந்து தொடர்ந்து பெறப்பட்டிருக்கிறது அப்படின்ற உண்மையை நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறோம். அதை பற்றின டிஸ்கஷனும் வந்து இதில் இருக்கும். இடஒதுக்கீடு இந்திய சமூகத்துக்கு அவசியமா இல்லையா அப்படின்ற இடத்துல வந்து இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதன் தொடர்பாக அதன் தொடர்ச்சியாக தான் நீட்டும் இன்றைக்கி வந்து இருக்குது. நீட்டோட பாதிப்பு இப்போ சமீபத்தில் வந்து தெலுங்கானாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம செய்திகளில் கேட்டிருப்போம். இந்த காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து ஒரு 50 பசங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளை வந்து நம்ம படிக்கணுறப்போ பெரும் துயரம் இருக்குது. கல்வி சம்பந்தமான கொள்கை இந்திய சமூகத்தில் என்னவாக இருக்குது, இதை பற்றி நம்ம வந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து தொடர்ந்து பல்கலைக்கழகங்களில் ஒடுக்கப்படுற மாணவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து கல்வி நிலையங்கள் என்னவாக இருக்குது, கல்வி நிலையங்கள் ஏன் வந்து மத அடிப்படைவாதமாகவோ இல்லை வந்து சாதி அடிப்படைவாதமாகவோ தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு, இதனால் எத்தனை பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து இன்னலுக்கு உட்பட்டுருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து முறையாக செயல்படுத்தப்படுதா, தமிழ்நாடில் இந்திய அளவில் கூட நம்ம வந்து இதை பற்றி பேசலாம். ஒடுக்கப்படுற இல்லை வந்து தலித் மக்களுக்கு வந்து ஒதுக்கப்படுற நிதி வந்து அந்த மக்களுக்கான என்ன சொல்கிறது ஒழுங்காக வந்து செயல்படுத்தப்படுதா அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. நிரப்பப்படாத காலி இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பற்றின கேள்விகள் இங்கே வந்து எழும்பவே இல்லை. அதை பற்றின டிஸ்கஷனாகவும் அந்த நம்ம மாநாட்டில் வந்து இடம்பெறும்னு நினைக்கிறேன். முக்கியமாக அப்புறம் நிலம் என்பது என்னவாக இருக்குது, நிலம் வந்து இங்கே அதிகாரமாக இருக்குது, நிலம் யாருக்கானதாக இருக்குது, யார் கையில் இருக்குது, அப்போ இங்கே வந்து இந்த பஞ்சம் நிலங்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது, பஞ்சம் நிலம் எங்கே போயிருக்கு, கிட்டத்தட்ட வந்து பெரும் லட்சங்கள் கணக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பஞ்சம் நிலங்கள் இன்றைக்கி காணாமல் போய் யார் கையில் இருக்குது, விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் உள்ள அந்த நிலம் இன்றைக்கி யார் ஆண்டுட்ருக்காங்க, அந்த நிலத்தை எப்படி திருப்புறது, இதை பற்றின டிஸ்கஷனும் வந்து நம்ம மாநாட்டில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்குங்க. அப்புறம் வந்து என்னென்னா, தொடர்ந்து பழங்குடி மக்கள் அவங்க மேலே விதிக்கிற வன்முறை, தலித் மக்கள் வன்முறை, இதை நம்ம எப்போ வந்து நிறுத்த போகிறோம், இதை வந்து மக்கள்கிட்ட கரெக்டான விழிப்புணர்வு எப்படி கொண்டு போகிறது, இதை பற்றின டிஸ்கஷன், குறிப்பாக ஆவணக்கொலை அப்படின்றத பற்றி நம்ம இந்த இடத்துலையும் கூட வந்து டிஸ்கஷன் பண்ணாமல் நகர்ந்து போயிட்டோம்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து நம்ம சமூகம் வந்து ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற பயம் நமக்கு இருக்குது. அந்த ஆவணக்கொலை சம்மந்தமாகவும் இதுக்கு அரசு செய்ய வேண்டிய காரியங்கள், அரசு செய்ய வேண்டிய சட்டத்திட்டங்கள், அரசு வந்து தொடர்ந்து இது மீதான கவனத்தை கொண்டு போகிறதுக்குமான இந்த மாநாடு வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம்.
அப்புறம் சாதி மறுப்பு திறன், ஏற்கனவே வந்து திணமழை முன்னணியோடய தொடர் போராட்டத்தால் இப்போது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளவர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு காவல்துறை ஒரு சின்ன குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் வந்து இது தமிழகம் முழுக்கவும் வந்து செயல்படுத்துவதற்கு, தீவிரமாக செயல்படுத்துவதற்கு மாநாட்டில் வந்து உரிய நல செயல்திட்டங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கான டிஸ்கஷன் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் சம்மந்தமாக, செயல்பாடுகள் சம்மந்தமாகவும் இந்த மாநாட்டில் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம், மக்கள் ஒன்று திரட்டலாம், அவங்கக்கிட்ட வந்து கவனத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. அது சம்மந்தமாக தான் அந்த மாநாடை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இதுதான் வந்து 4, 5, 6 மதுரையில் நடக்க போகிற தலை தொடுக்குமுறை விடுதலை முன்னணி மாநாட்டோடைய செயல்திட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அவசியம் இல்லையே, அது ஜிஎஸ்டியும் சரி மற்ற மெர்சல் படத்தில் பேசின முக்கியமான ஏன் நீக்கணும்னு அவசியம் இல்லை. மக்கள் வந்து தன் அனுபவிக்கிற இன்னல்களை தான் அதில் வந்து காட்சியாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மக்களுடைய கருத்து தான், மக்களுடைய கருத்து தான் அங்கே வந்து திரைப்படத்தில் வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து முழுமையாக நம்பலாம். ஏன்னா அதில் வந்து தியேட்டரில் ஏகோபித்த ஆதரவும் கைத்தறல்களும் இருக்குது அந்த வசனங்கள் பேசுகிறப்போ. மக்கள் அதை அக்செப்ட் பண்ணுறப்போ வந்து மக்களுடைய பிரச்சனையை இதை வந்து அரசியல்வாதிகள் வந்து நம்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டம் வந்து வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய கருத்து அது, நம்ம அதை பத்தி பேசலாம். இல்ல அது அது பிஜேபி அம்பேத்கரை மட்டும் கையில் எடுக்க ட்ரை பண்ணல, இன்னைக்கு இருக்கிற எல்லா தலித் மக்களுக்கு முக்கியமான தலைவர் இல்லை, எல்லா மக்களுக்குமான முக்கியமான தலைவர். இல்லை அதாவது அம்பேத்கரை யார் கைப்பற்றது, அம்பேத்கர் வந்து இன்னைக்கு இந்தியாவோட மிக முக்கியமான எதிர்ப்பு வடிவமாக நான் பார்க்குறேன். நீங்கள் எந்த தலைவரை காட்டிலும் வந்து அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து காட்சிப்படுத்துகிறப்போ இல்லை அம்பேத்கரை பேரை சொல்கிறப்போவோ நீங்கள் வந்து ஒரு பொது சமூகத்தில் ஒரு எதிரியாக பாவிக்கப்படுறீங்க, ஒரு தனித்த அடையாளமாக மாறுறீங்க. நீங்கள் அம்பேத்கர் என்பது ஒரு புரட்சியின் சொல், ஒரு எதிர்ப்பின் அடையாளம். அந்த எதிர்ப்பின் அடையாளத்தை வந்து எப்படியெல்லாம் சிதைக்கலாம் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி இருக்கிற எல்லா சக்திகளும் அதை முயற்சி பண்ணிருக்காங்க. சாதிய சக்திகளிலிருந்து இந்துத்துவ சக்தி மதவாத சக்திகளிலிருந்து எல்லாமே அம்பேத்கர்ன்ற சொல்லை, அம்பேத்கர்ன்ற கொள்கையை, அம்பேத்கர்ன்ற வடிவத்தை சிதைக்கிறதுக்கு அவங்களால முயன்ற முயற்சியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அது ஒருபோதும் வந்து வெற்றி அடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அம்பேத்கர் என்பதே வந்து ஒரு எதிர்ப்பின் அடையாளம், ஒரு புரட்சியின் அடையாளம். அது வந்து எல்லா மக்களுக்குமான தத்துவமும் சித்தமும் கொண்ட ஒரு வாழ்வியல் அடிப்படை கொண்டது தான் அம்பேத்கரிசம். அதனால் வந்து அம்பேத்கரிசம் நிச்சயமாக வென்றே தீரும். அது வந்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி அது வந்து ஈஸியாக வந்து அது காலி பண்ணிடலான்ற ஒரு முயற்சியை வந்து ட்ரை பண்ணுறாங்க, அது நடக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். எதிர்ப்பு இருக்கதா செய்யும், அது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த எதிர்ப்பு. அதனால வந்து திரைப்படம் அப்படின்னு நீங்க பேசவே வேணாம், அரசியல் ரீதியாகவும் கல்வி நிலையங்களும் பொது சமூகம் எல்லா இடத்துலையுமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஒடுக்கப்படுற சமூகத்தை பற்றி இல்லை அதை பற்றின பேச்சுகள் வரப்போ டிஸ்கஷன் வரதான் செய்யும். அது நமக்கு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல, அது அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்குது, மனுஷன்னா சாதி, இந்திய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாதி இருக்குது. அது சாதியினுடைய வடிவம் வேறவனாக இருக்கலாம், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவனுடைய சாதியோட வடிவம் எதிர்ப்பாக இருக்கலாம், உயர் சமூகத்தில் பிறந்தவங்களுடைய ஆதிக்கமாக இருக்கலாம், இல்லை வந்து சில கொள்கைகள் சித்தாந்தங்கள் உட்பட்டு உட்கார்கிறவர்களுடைய சாதியோட அடிப்படை வேற ஒன்றா இருக்கலாம். இப்போ கம்யூனிசத்தில் அடிப்படையாக கொண்டவங்க வந்து அந்த சாதியை எந்த சாதியில் பிறந்தாலும் சாதியை எதிர்க்கிற ஒரு தன்மை இருக்கலாம். இந்த மாதிரி வந்து சாதியோட வடிவம் வேற ஒன்றா மாறும், ஆனால் அடிப்படையில் இந்திய சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனும் சாதியாலனா தான் பிறக்கிறான், சாதியாலனா தான் இறக்குறான். அதுதான் வந்து நான் அப்படி தான் நினைக்கிறேன்னு.
எல்லாரும் தமிழர்கள் தான், இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழர் தான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். தமிழ் தமிழன் அப்படின்றதே வந்து அயோத்திதாசர் பண்டிதர் வந்து 1814 ஆரம்பிக்கிறார். அவர் அவருடைய காலகட்டம் 18-ஆம் நூற்றாண்டுலேயே வந்து தமிழன்னா யார், தமிழன்னா யாருன்றதை வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறார் அயோத்திதாச பண்டிதர். அப்போ நம்ம அங்கேருந்தே வந்து டெக்ஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவர் திராவிடன்ற இடத்துக்கே அவர் போகிறார். அவர் அப்போ வந்து தமிழன் தமிழன்ற அடையாளமே வந்து இப்போ வந்து தொல்குடி பூர்வகுடி ஆதி தமிழர் இதெல்லாம் இல்லை, தமிழன்னா தமிழன் தான். அப்போ தமிழன்ற இடத்துக்குள்ளே சாதி இல்லைன்ற ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம வந்து போக வேண்டியதே இருக்குது. தமிழன் நீ சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஜாதி பேரை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் வந்து ஊர் தெருவாக ஜாதியாக எல்லாம் பிரிஞ்சுக்கலாம், ஆனால் தமிழன்ற சொல்ல வந்து நம்ம எல்லோரும் ஒன்று சேரலாம் அப்படின்றதே வந்து ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜாதி வந்து ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக இருந்தது. இப்போ வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், புதிய இயக்குநர்களாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த பஞ்சநிலை நாட்டில் வந்து அந்த ஜாதி கலவரத்தை உண்டாக்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்காதா? நம்ம வந்து நம்மளுடைய இப்போ இளைய இயக்குநர்கள் அதெல்லாம் அழிக்கக்கூடிய பண்ணோம் சமுதாய பார்வை தானே சார் இருக்கணும். ஆமாம், அப்படி தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற கருத்து தான் நானும் சொல்கிறேன். சாதியை ஒழிக்கணும்னா அந்த வசனங்கள் தவறாக எடுத்துக்கிட்டு தானே சார் பிரச்சனை? அப்படி எந்த தவறாக யார் எடுத்துக்கிறாங்கன்றது தான் பிரச்சனை இருக்குது. தவறாக யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் பிரச்சனை இருக்குது. சாதியை எதிர்ப்பதும் சாதியை ஆதரிப்பதும் ஒன்றுனா நான் கேட்குறேன். இடஒதுக்கீடு அப்படின்றது தான் நம்ம வந்து மறுபங்கீடுன்னு நம்ம பேசுகிறோம். இது ஒரு பங்கீடு. இது இடஒதுக்கீடு என்பது வெறும் தலித்களுக்காக மட்டும் கிடையாதுன்றத நம்ம வந்து எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்னு தெரியவே இல்லை. வெறும் 18% தான் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. மீதி அப்போ வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட இல்லை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு யார் எப்போ பேச போகிறாங்க? யாரும் பேசவே முடியாது. அதாவது சமீபத்தில் திரைப்படத்தில் வந்து கோட்டாவில் பட்டம் வாங்கி டாக்டர் ஆகிறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்தது சசி சாரோட இயக்கத்தில் வந்து பிச்சைக்காரன் படத்தில். அதை எதிர்த்து முதல்ல போராடுறது வந்து மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த டாக்டர்கள் தான், அதில் படித்து வந்த டாக்டர்கள் தான் அதை எதிர்த்து போராடி அந்த வார்த்தையை நீக்கினாங்க. அப்போ இடஒதுக்கீடு என்பது எவ்வளோ அவசியமானது என்பது வந்து அந்த டாக்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் படித்து வந்து அதனால் பயன்பெற்ற டாக்டர்களுக்கும் இன்ஜினியர்களுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறப்போ இடஒதுக்கீடு என்பது வெறும் தலித்துகளுக்கான மட்டும்தான் அப்படின்னு பேசுகிறதே வந்து முதல்ல வந்து முட்டாள்தனமானது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அப்போது இப்போ நம்முடைய தமிழகத்தில் தான் வந்து மற்ற மாநிலம் முன்னாடியே 69% இடஒதுக்கீடு பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். 69% வெறும் 18% தான் தலித்துகளுக்கு இருக்குது, ப்ளஸ் 1 பழங்குடியினம். ஓகே, அப்போ மற்ற 69 மற்ற வந்து இவ்வளோ சதவீதத்தை யார் அனுபவிக்கிறாங்க? அப்போ இடஒதுக்கீடு தேவையா இல்லையா? இல்லை இல்லை, அதுதான் அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நீங்கள் அதுலேயே வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் பேசினதே நீங்கள் வந்து எடுத்துக்கணும், மற்ற அதையே வந்து நிறைய பேர் பேசுகிறதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதனால் வந்து என்னென்னா இப்போ அவருடைய கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. என்னைக்குமே ஒற்றுமை இல்லை, இன்னைக்கு ஒற்றுமை வரப்போகுது உங்களுக்கு. தலித் அமைப்புகள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே எப்பவுமே எந்த ஒற்றுமை இல்லாதப்போ இதுல எப்படி ஒற்றுமை வரும் நம்ம நம்ப முடியும்? ஒரு சிலருடைய கருத்து ஒரு சிலருடைய கொள்கையின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க, அதை முன்னைக்கு அவங்க நகர்றாங்க, அதற்கான எதிர்ப்பும் அங்கிருந்து தான் எழுது. நீங்கள் வெளியிலிருந்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே இப்போ அவர் இப்போ கிருஷ்ணசாமி அவர் பேசுகிறப்போ அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவரும் வந்து பேசுகிறார். இது வந்து நாங்கள் இல்லை, அதுதான் சொல்லணே. அது என்னன்னா அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த சில விஷயங்களும் வந்து பேசினாங்க. நம்ம அதுக்கான பதில் வந்து பொதுத்தளத்தில் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. இப்போ அதுக்கான பேச்சும் போயிட்டுருக்கு. இப்போ அது வந்து இடஒதுக்கீடு தேவையா இல்லையா அப்படின்ற இடத்துல நம்ம பேசுகிறப்போ வெறும் நம்ம இங்கே வந்து அவர் கிருஷ்ணசாமியை மட்டும் வச்சு இங்கே நம்ம பேசிட முடியாது. இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பொது சமூகமும் இங்கே பேசுது.
இதுதான் பிரித்தாலும் சூழ்ச்சி தான், இதுதான் பிரித்தாலும் சூழ்ச்சி தான். அதுக்கு வந்து சில பேர் வந்து போறப்ப நம்ம ஒன்றாலும் பண்ண முடியாது, ஆனால் அதை எடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். புரியல, இது கேள்வி கரெக்டா சொல்லுங்க. இடதுசாரிகள் உட்பட மெயின்ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகளோட சாதிய ஒடுக்குமுறையை ஒழிக்கிறதுக்கான ஒரு ஃபெயிலியர்னால தான் 90s இருந்து வந்து நம்ம நிறைய தலித் கட்சிகள் வந்து தனியாட்டு வர்றதுக்கான காரணம்னு சொல்லப்படுது. அப்ப அதுல இருந்தே வந்து ஒரு டிஸ்கஷன் எப்படி ஓடிட்டு இருக்குன்னா, லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து தலித்த கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா, எங்களை நாங்களே வந்து பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரலல் டிஸ்கஷனும் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில நீங்க வந்து இன்னைக்கு ஒரு இடதுசாரி அமைப்போட நீங்க வந்து முன்னால நின்று இந்த மாநாட்டை வந்து முன்னெடுக்கிறீங்க, இது ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நம்பிக்கை தான் இது. அதாவது என்னன்னா, இப்போது பொதுவாக வந்து தலித் ஒடுக்குமுறை இல்லை சாதிய எதிர்ப்பு அப்படின்றது வந்து தொடர்ந்து எங்கிருந்து எழணுன்றது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. இது பள்ளம் மேடு ரெண்டு தான் வந்து இந்த சமூகம். பள்ளத்தில் இருக்கிறவனை வந்து மேட்டில் இருக்கிறவன் கையை தூக்கி பிடிச்சி இழுத்து விடுறது கிடையாது வந்து சமத்துவம், சமூகம், ஈக்குவாலிட்டி. பள்ளத்தை நிரப்பணும் ஃபஸ்ட்டு. நான் பள்ளத்தை நிரப்புனா மேட்டை வெட்டிய தேவை இருக்குது. மேட்டை வெட்டினாதான் பள்ளத்தை நிரப்பவே முடியும். அப்போ தான் வந்து ஈக்குவாலிட்டி, ஒரு சமமான இடத்துலேருந்து நம்ம பேசவே முடியும். அந்த இடத்த நோக்கி தான் நம்ம அப்போ மேட்டை வெட்டுவதற்கு, மேட்டை வெட்டுவதற்கு அங்கே நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அது இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் மட்டும் தான் நிகழும்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா பொதுவாகவே இந்த லெஃப்ட் தலித் சாலிடாரிட்டி வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம், அது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. அப்படி இல்லை, தொடர்ந்து சில இடங்களில் வந்து லெஃப்ட்டும் தலித்துகளும் ஒன்று சேர்ந்து தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்குது. ஒரு பொதுத்தளத்தில் செஞ்சு வேலை செய்கிற ஆட்களாக இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. அது இந்தியா முழுக்க நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கரெக்டான முன்னுதாரணமாக தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக நான் வந்து மார்க்சியத்தை வந்து பெருசாக நான் நம்புகிறேன். மேக்சிமம் வந்து ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கான முக்கியமான அவசியமான ஒரு கருத்தாக, ஒரு கொள்கையாக நான் ரொம்ப அவசியமாக நான் நம்புகிறேன். அதனால் வந்து நான் இங்கே வர்றதுக்கான தேவையும் அது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அது அதுதான் அது கரெக்டான நமக்கு கரெக்டான இதுவே கிடைக்கல. அது அது ஏன்னா கெசட்டில் வந்து ஏற்கனவே தமிழகத்திலே தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஒரு செய்தி தான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் தலித் அப்படின்ற சொல் வந்து பொது சமூகத்துக்கு அவசியமாக தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த அது வந்து ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஒடுக்கமொட்ட சிதறன்ற பிரிவுகளும் இணைக்கக்கூடிய ஒரு சொல்லாக அது இருக்குது. அது ஒரு எதிர்ப்பின் வடிவமாக இருக்குது. அப்படின்றப்போ வந்து ஏன்னா தலித்னு சொல்கிறப்போ தான் எல்லாருமே இன்றைக்கி பயங்கரமாக கோவப்படுறான். அதுக்கப்புறம் தலித்துன்ற ஒட்டை அடையாளத்தில் ஒன்றிணைப்போ உற்சாதி பிரிவை கலையிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதில் இருக்குது. உற்சாதி பிரிவுகள் வந்து இங்கே பெரும் அளவில் நிகழ்கிறப்போ அது உடைக்கிறதுக்கான ஒரு வார்த்தையாகவும் அது மாறுது. இப்போ நம்மளே வந்து தலித்துன்னு பேசுகிறப்ப சிலர் வந்து நீயே அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சாதிய அடையாளத்தை உடைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அது மாறுறப்போ அது பேசுறதுல தவறு இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். காலாப்படம் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 6 இருக்குது. ரஜினி சாருக்கு முடிஞ்சிச்சு ஷூட்டு. இதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் நிறைவடைப்போது படம் ரிலீஸ் வந்து இப்போ 2.0 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பிளான் பண்ணுறோம். ஏப்ரல் இருக்கலாம். காலாப்படம் இல்லை அரசியல் தான் லைஃபு. அப்புறம்னா காலாப்படம் எல்லா படமும் அரசியல் தான். இல்லை இல்லை இல்லை, ரஜினி சார் வந்து என்னை நம்புறாரு, என்னை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு. நான் அதை பண்ணுறேன். அதை இப்போ அவருடைய பாலிடிக்ஸ் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து அது வேற ஒரு டிஸ்கஷனு. அவர் இன்னும் வந்து அதில் தெளிவாக இன்னும் சொல்லலை. பேசினதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆமாம் ஆமாம், பயப்படுவார். சாரே பயப்படுவார். ரஞ்சித் உஷாரா இருங்க, நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் கேட்பார். ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்களுடைய டூலே வந்து சினிமா தான், அதை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம்,
அதான் நீங்களாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கை தான் எல்லாருமே. நீங்கள் இப்போ இந்த மாதிரி சப்போர்ட்டர் இருக்காங்க, இவ்வளோ இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் தான் நாங்கள் சில விஷயங்கள் பண்ணுறோம். நம்பிக்கை வீண் போகாதுன்னு நம்புகிறேன். இல்லை அது வரதான் செய்யும், ஏன்னா இதனால அனுகூலம் அடைகிற தேவைப்படுற சில பேர் தொடர்ந்து இருக்குதா செய்கிறாங்க. இப்போ நம்ம படம் ஆரம்பிக்கிறப்பவே திடீர்னு ஒருத்தர் வந்து கேஸ் போட்டாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது ஒரு பப்ளிசிட்டியாகவும் இருக்குது, அது ஒரு மாதிரியான தேவையாக இருக்குது அவங்களுக்கு. அது தொடர்ந்து நடக்குதா செய்யும், அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு இப்போ ஒருத்தருக்கு ஒரு படத்து மேலே சந்தேகம் வரப்போ அவங்க அதை கேட்குறதுல நியாயமும் இருக்குது, இது என்னுடைய படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய நம்முடைய கடமையும் இருக்குது அதில். இடதுசாரிகளோட நம்பிக்கை பங்களிப்பு நம்பிக்கை அளிப்பதனால தான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கையாக தான் இருக்கு. கேரளாவில் வந்து உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இங்கே இருக்க அரசியல் கட்சிகளோட பிஜேபி வந்து ஒரு பொதுவான கருத்தோட இருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ பினராயி விஜயன் வந்து கேரளாவுக்கு வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு வந்து அவர் எடுத்து கொண்டு வந்ததுக்காக வந்து இந்த திமுக காலத்தில் வந்து அவங்க வந்து கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் அது வந்து அதை செயல்படுத்த முடியாத நிலையில இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கமும் அதே நிலைப்பாட்டில் இருக்கு. இதை நீங்கள் எப்படி? இல்லை, நான் இது வந்து அம்பேத்கரோட ஒப்பிட்டு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினதுக்கப்புறம் கோயில் நுழைவு போராட்டம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அவர் தொடர்ந்து வந்து தலித்துக்களை இந்துக்களாகவே வச்சுருக்குது, அவ்வளோ எந்த விருப்பமும் கிடையாது அம்பேத்கருக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் கோயில் நுழைவு என்பது வந்து இப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு யோசனைக்குள்ளே கொண்டு போகும்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்து மதத்துலேருந்து வெளியேறணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கே வர்றாரு. இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து விலகி வர்றாரு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் இன்றைய சூழலில் இந்த மாதிரியான சட்டம் வந்து பெரிய, அதாவது என்னென்னா இந்த மாதிரியான சாதிய சக்திகளுக்கு மதவாத சக்திகளுக்கு பெரிய ஒரு அதிர்வாதாக இருக்கும், அதையும் நம்ம வரையறுக்கும். ஓகேங்க, தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. உட்காருவா? மாநாட்டுக்கு பினராயி விஜயன் வர்றாரு, அதையும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. ஆமாம், எல்லாம் ஆமாம். 6ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் பினராயி விஜயன் கலந்துக்காரு. ஆமாம் ஆமாம், ரிட்டர்ன் எல்லாரும் கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதையும் சேர்த்து.